கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆடு திருடுவதற்காக முதியவரை கழுத்தறுத்து கொன்ற மூவரை பொதுமக்கள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை வயல்வெளியில் மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்கள் ஆடுகளை திருடி செல்ல முயன்றனர். அப்போது பரமசிவம் சத்தம் போட்டபடியே அவர்களை துரத்தி சென்றபோது அவரது கழுத்தை அறுத்துவிட்டு திருடர்கள் தப்பி சென்றனர். இதில் பரமசிவம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே ஆடு திருடி சென்றவர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மூவரிடமும் நடத்திய விசாரணையில் அவர்கள் புதுக்கரை புதூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ், சிவா மற்றும் அஜித்குமார் என்பதும் நண்பரிடம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஆட்டை திருடியதும் தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.